என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அரசியலில் மட்டும் இல்லை, பொதுவாகவே நமக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கணும்னா நம்ம பேரே ஒரு அடையாளமாக மாறணும். அதுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பேரில் இருக்கணும். அந்த எனர்ஜியை கொடுக்கறதே அந்த பேரில் இருக்க வார்த்தைகளோட வலிமை தான். அப்படி ஒரு நேர்மறை அர்த்தமும், நேர்மறை அடர்த்தியும், நேர்மறை அதிர்வும், நேர்மறை வலிமையும் ஒரு சேர கொண்ட ஒரு சொல் இருக்கு. என்றைக்குமே தன்னோட தன்மையை இழக்காத ஒரு சொல். இந்த வார்த்தை சொல்லும் போதே உச்சரிக்கிறவங்களை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஒரு பெரும் கூட்டத்தையே உணர்ச்சியோட உச்சத்தில் வைக்கிற சொல்லது, உற்சாகப்படுத்துகிற சொல்லது. நம்ம மக்களோட நாடி நரம்புகளில் நானேற்றும் அந்த சொல். அந்த வார்த்தை வேற என்ன? வெற்றி, 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 வெற்றி தான் அந்த சொல். வெற்றினா நினைச்சதை மிச்சம் மீதி இல்லாமல் செஞ்சு முடிக்கிறது, மனசுக்குள்ள இருக்க நோக்கத்தை நிறைவேற்றுறது, வாகை சூடுறதுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நம்ம கட்சியோட மைய சொல்லாவும் மந்திர சொல்லாவும் மாறி நிற்குது. அப்புறம் நம்ம கட்சியோட முதல் சொல் தமிழகம். நம்ம மக்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கட்சி பேரோட முதல் வார்த்தையா இருக்கணும்னு முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்தது தான் இந்த தமிழகம்ன்ற வார்த்தை. தமிழகம்னா தமிழர்களின் அகம், தமிழர்கள் வாழும் இடம்னு சொல்லலாம். புறநானூரில், சிலப்பதிகாரத்தில், மணிமேகலையில், பதிற்று பத்தலன்னு நம்மளோட பல இலக்கியங்களில் இடம் பிடித்த ஒரு வார்த்தை தான் இந்த தமிழகம்னு தமிழை ஒழுங்காக முறையாக ஆழமாக படித்த நிறைய பேர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இந்த தமிழகம் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால் முறைப்படி தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்டதுங்கிறது நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடெறிஞ்ச வரலாறு. இப்போ நம்ம கட்சி பேரோட மூணாவது வார்த்தைக்கு வருவோம். கழகம், இதுதான் இந்த மூணாவது வார்த்தை. கழகம்னா படை பயிலும் இடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த வகையில் நம்மளோட இளம் சிங்கங்கள் பயிலும் இடம் தான் நம்ம கட்சி, நம்ம கழகம். அதனால் கழகம்ன்ற இந்த வார்த்தையும் ரொம்ப சரியாகவே பொருந்தி நிற்குது. தமிழகம், வெற்றி, கழகம், இந்த மூணு வார்த்தைகளை கொண்டு மூண்டெழுந்திருக்கும் அரசியல் உலகின் அணையா பெருஞ்சுடர் தான் தமிழக வெற்றி கழகம். அது மட்டும் இல்லாமல் பெரும் புயலையும் சூறாவளியையும் தனக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற திருக்குறளோட உயிர் நாதமும் சேர்ந்து தான் நம்ம கட்சியோட அடையாளமாக மாறி நிற்குது. இனி வரப்போகிற நாட்கள் ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தமிழ்நாட்டின் வெற்றிக்கும், தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட வெற்றிக்கும் அஸ்திவாரம் போட்டு தமிழ்நாட்டோட உலக தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறி காலகாலத்துக்கும் களத்தில் வெற்றிகரமாக நிற்க போகிறது தான் நம்ம தமிழக வெற்றி கழகம். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வளர்க தமிழகம். அரசியல் போருக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க. போராக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அங்கே ஒரு வெற்றி கொடி பறந்தே ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் கொடினாலே வீரத்துக்கும் வெற்றிக்கும் குறியீடாக மாறி இருக்கு. நம்ம கட்சி கொடியை பற்றி யோசித்தப்ப நமக்கு என்னெல்லாம் தோணுச்சுங்கிறது உங்ககிட்ட பகிர்ந்துக்கத்தான் இந்த பதிவு. நம்ம கொடியில் மேலேயும் கீழேயும் இருக்கிறது அடர் இரத்த சிவப்பு நிறம், அதாவது மெரூன் கலர். பொதுவாகவே சிவப்பு நிறம் புரட்சியின் குறியீடு. அந்த கேட்டகரியில் வர மெரூன் கலர் எல்லாரோட கவனத்தையும் பளிச்சுன்னு ஈஸியாக ஈர்க்கிற ஒரு நிறம், கட்டுப்பாட்டை குறிக்கிற கலர், பொறுப்புணர்வை சொல்கிற கலர், சிந்தனை திறனை சொல்கிற கலர், செயல் தீவிரத்தை சொல்கிற கலர். அப்புறம் நம்ம கொடியோட நடுவில் இருக்கிறது மஞ்சள் நிறம், அது மகிழ்ச்சி, நம்பிக்கை, லட்சியம், மனத்தெளிவு, உற்சாகம், ஆற்றல், நினைவாற்றலை தூண்டுறதுன்னு இலக்கை நோக்கி உறுதியுடன் ஓட வைக்கிற ஒரு நிறம். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடியில் இந்த கலர்லாம் வர்ற மாதிரி அமைச்சிருக்கோம். வெற்றியை ஒரு செல்ஃப் டிசிப்ளினாகவே முன்னெடுக்க போகிற தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பூ தான் மாபெரும் வெற்றி குறியீடான வாகைப்பூ. போருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்புகிறப்போ மன்னனும் அவனோட படையும் வாகை பூ சூடி வந்தாங்கன்ற வர்ணனையை நாம் செய்யுங்களில் படிச்சிருக்கோம். ஆனால் மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு போகிறப்பவே வெற்றியை முன்கூட்டியே கணிச்சு வாகைப்பூ சூடிக்கிட்டு போனாருன்னு சொல்கிறாங்க. வாகைனாலே வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்கான். அப்படியான வெற்றியில் அரச வாகைன்னா அரசனோட வெற்றின்னு அர்த்தம். ஆனால் இங்கே நம்ம தமிழக வெற்றி கழக கொடியில் இருக்கிற வாகைப்பூ மக்கள் வாகைக்கானது, அதாவது நம்ம மக்களோட வெற்றிக்கானது.
இன்னும் சரியா சொன்னா இந்த மண்ணோட வெற்றியை சொல்றது. ஆகவே நாம நெஞ்சார நேசிக்கிற தமிழ்நாட்டு மக்களை, உலகெங்கும் வாடுற தமிழர்களை ஒரே நேர்கோட்டு சித்தாந்தத்துல பயணிக்க வச்சு வெற்றி வாகை சூட வைக்க போவதற்கான உறுதிப்பாட்டை குறிக்கத்தான் இந்த வாகை பூவை நம் கட்சி கொடியில வச்சிருக்கோம். அப்புறம் யானை, மிகப்பெரிய பலத்தை சொல்லணும்னா யானை பலம்னு சொல்லுவாங்க. தன் நிறத்திலும் குணத்திலும் உருவத்திலும் உயரத்திலும் எப்பவுமே தனித்தன்மை கொண்டதுதான் யானை. அதுலேயும் குறிப்பா போர் யானை தன்னிகரற்றது. போர் தந்திரம் பழகிய யானைங்க எதிரிகளோட தடைகளையும் படைகளையும் சுத்தி வளைச்சு துவம்சம் செய்யறதுல கில்லாடிங்க. தன்னோட முன்னங்கால்களை தூக்கிக்கிட்டு தும்பிக்கையை மேலே தூக்கி பிளிருக்கிட்டே ஓடி வந்து எதிரிகளை போர்க்களத்துல பீதி அடைய வச்சு பின்னங்கால் பிடரியில அடிக்க அலறிக்கிட்டே ஓட வைக்கும். அப்படிப்பட்ட போர் முனையில இருக்கிற பலமான இரட்டை போர் யானைங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட குடியில இருக்கு. இந்த இரட்டை போர் யானைங்க எவ்வளவு பெரிய மதம் பிடிச்ச யானைகளையும் கண்ட்ரோல் பண்ணி வழிக்கு கொண்டு வர்ற வல்லமை பெற்ற கும்கி யானைங்க மாதிரி தான் யாரும் விரிவா விளக்கி சொல்ல வேண்டுமா என்ன? இந்த இரட்டை போர் யானைங்க எதை குறிக்குது, இது எதோட குறியீடு, இதோட கோடிங் டீகோடிங் மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும். அப்புறம் நம்ம கொடியோட நடுவுல இருக்க வாகை பூவை சுத்தி நாம வென்றெடுக்க வேண்டிய நம்மளோட செயல் திட்டங்களை சொல்ற மாதிரி 28 நட்சத்திரங்களும் இருக்கு. அந்த நட்சத்திரங்களை பச்சை மற்றும் நீல வண்ணத்திலையும் அமைச்சிருக்கும். இது நாம கட்டமைக்க போற சமூக நல்லிணக்க அமைதி பூங்காவையும் குறிக்கும். ஆகவே தமிழ் மண்ணின் வெற்றி குறியீடாக மாறி பட்டொலி வீசி பறக்க போகும் நம் கழகத்தின் மணித்திரு கொடியை தம் கரங்களிலும் மனதிலும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் ஏந்த போவது நிச்சயம். பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் குடி, திறக்கட்டும் புதிய திசைகள், சிறக்கட்டும் தமிழகம். அரசியல்ல ஜெயிக்கணும்னா பலமான முதல் சக்தியா முதன்மை சக்தியா இருக்கணும். அதுக்கு நல்ல கொள்கைகள் தேவை. ஏன்னா கொள்கைகள் தான் அரசியலுக்கான ஸ்ட்ரென்த், டிசிப்ளின் எல்லாமே. அப்படியான அரசியல் பயணத்துக்கு நாம யார துணையாகவும் வழிகாட்டியாகவும் எடுத்துக்கணுங்கிறதுல ஒரு நல்ல தெளிவும் புரிதலும் இருக்கணும். அந்த தெளிவோட புரிதலோட நாம தேர்ந்தெடுத்த நமது கொள்கை தலைவர்கள் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள். இவங்க அஞ்சு பேரும் எப்படி நம்ம கொள்கை தலைவர்களாக ஆனாங்க, எந்த அடிப்படையில் ஆன? ஃபர்ஸ்ட், தந்தை பெரியார். பெரியார்னாலே கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான்னு ஒரு சிலர் இங்க அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. நாங்க யாரோட கடவுள் நம்பிக்கையும் எப்பவும் உதாசீனப்படுத்தவே மாட்டோம். அதே சமயத்துல எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டுங்கிறதையும் தெளிவா இப்பவே அறிவிக்கிறோம். சர்வ மத பாதுகாப்புக்கும் சமய நம்பிக்கைகளுக்கும் அரணா இருக்கிறது தான் எங்களோட சமரசமற்ற அடிப்படையான ஆழமான நிலைப்பாடு. பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமுதாய சீர்திருத்தம், சமூக நீதி போன்ற கொள்கைகளை முன்னெடுத்து சென்ற காரணத்துக்காகவே தந்தை பெரியார் எங்களோட அரசியல் வழிகாட்டி மற்றும் கொள்கை தலைவராக ஏற்க முடிவு செஞ்சோம். எங்களோட அடுத்த கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். கல்விக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அந்த காலத்திலேயே யோசிச்ச உத்தமர் காமராஜர். மதச்சார்பின்மையை இந்த மண்ணில் ஆழமாக விதைச்சதில் அவருக்கும் பெரிய பங்கு உண்டு. இன்னைக்கும் நேர்மையான நிர்வாக செயல் திறனுக்கு இங்கு நீடிச்சு நிலைச்சு ஒற்றை உதாரணமாக நிற்கிற ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். அதனால பெருந்தலைவர் காமராஜரை நம்மளோட நிர்வாக செயல்முறை சித்தாந்தத்திற்கான சிற்பி, வழிகாட்டின்னு தலை நிமிர்ந்து பெருமையோடு அறிவிக்கிறோம். நமது அடுத்த கொள்கை தலைவர், இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டிய சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர். சமூக நீதி, சமநீதி, சமவாய்ப்பு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இது எல்லாத்தையும் தன்னோட மூளையிலையும் செயலையும் சுமந்து நின்ன அவரை எங்களோட கொள்கை மற்றும் வழிகாட்டி தலைவராய் ஏற்பதை இன்முகத்தோடும் இருமாப்போடும் அறிவிக்கிறோம். எங்களின் ஆகப்பெரும் அடுத்த வழிகாட்டி, இந்த தமிழ் பெருநிலத்தின் சிவகங்கை பகுதியை கட்டியாண்ட மாபெரும் பேரரசி பெண்ணரசி ராணி வேலுநாச்சியார். தன்னோட கணவரை இழந்த பிறகும் கூட கைம்பெண்ணா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம வாளேந்தியும் வேலேந்தியும் இந்த மண்ணை காக்க போர்க்களம் புகுந்த வீர புரட்சியாளர். இந்தியாவோட முதல் விடுதலை பெண் போராளி தான் நம்ம வேலுநாச்சியார். நாடாண்ட தமிழச்சி. எதிரி எவ்வளவு வலிமையா இருந்தாலும் சரியான நேரம் பார்த்து இறங்கி அடிச்சா யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாங்கிறத அர்த்தத்தோட சொன்னதுதான் அவங்க வாழ்க்கை. எல்லா சமூகங்களோடவும் இணக்கமா இருந்தது மட்டுமில்லாம அந்த காலத்திலேயே இஸ்லாமிய சகோதரர்களோடவும் நல்லிணக்கத்தோட இருந்தவங்க தான் நம்ம வேலுநாச்சியார்.
முன்னேற துடிக்கிற சமூகத்துல பிறந்து இந்த மண்ணில இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் சித்தமா இருந்து உழைச்ச உன்னதமான போராளியான கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அஞ்சலை அம்மாளை தான் நம்முடைய இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நிறைமாத கர்ப்பிணியா இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயம் இல்லாமலும் போராட்டத்துல கலந்துகிட்டு கைதானவங்க பரோல்ல வெளிவந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமும் கை குழந்தையோட கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான், லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலி அம்மாள். சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க, மகாத்மா காந்தி, மகாகவி பாரதி, பெரியார்னு எல்லா பெரியவங்களாலையும் பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்தோட களங்கமற்ற குலவிளக்கு தான் அஞ்சலி அம்மாள். இதுவரைக்கும் பெண்களை கொள்கை தலைவர்களா வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை. முதல் முறையா அதுல முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான்றத பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம். சிறப்பு மிக்க இந்த 5 தலைவர்களையும் கொள்கை தலைவர்கள் மற்றும் வழிகாட்டிகளாக ஏற்று களமிறங்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலின் வெற்றி உலகமாகவும் மாறுவதையே தன் சித்தமாகவும் சித்தாந்தமாகவும் கொண்டு களமாட உறுதியேற்கிறது. எப்போதும் கொள்கை வழியில் சமரசம் இல்லாமல் நின்று தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம். வெற்றி நிச்சயம்.